இப்போ நான் கிளாஸ் கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் மெயின் மெத்தட் வச்சுருக்கேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஒரு பேங்க்கோட கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் கஸ்டமர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பேங்க்கில் நான் கஸ்டமர் ஆகணும், என்ன பண்ணணும்? போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ ஃபில் அப்ளிகேஷனுங்கிறத நான் பண்ண போகிற மெத்தட். அப்போ கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். கஸ்டமர், கஸ்டமர் பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. சதீஷ்னு கஸ்டமர் பேர் வச்சுக்கணும். அப்போ இந்த கஸ்டமர் இந்த சதீஷ்ங்கிறது தான் ஆப்ஜெக்டோட பேர், கரெக்டாக? நியூ கஸ்டமர், இந்த லைன் புரியுதா? ஒரு புது கஸ்டமர், அந்த புது கஸ்டமருக்கு சதீஷ்னு பேர். இப்போ சதீஷ் என்ன பண்ண போகிறாரு? ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறார். சதீஷ் டாட் ஃபில் ஃபார்ம். ஃபார்மில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாரு? அவரோட பேரை கொடுப்பார். பேர், என் பேர் வந்து சதீஷ் அப்படின்னு கொடுப்பாரு. கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுப்பார். ஏதோ நான் சும்மா 1234 வச்சுக்கிட்டுறேன். கண்டிப்பாக இமெயில் ஐடி கொடுப்பார், சும்மா a@a.com அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்படி ஒரு மொபைல் ஐடி கொடுப்பார். கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பார். இப்படி கொடுத்த உடனே இப்போ என்ன மெசேஜ் சொல்லணும் சிஸ்டம்? ஃபில் ஃபார்ம்னா என்ன? த மெத்தட் ஃபில் ஃபார்ம் வித் 3 பேராமீட்டர்ஸ், ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஸ்ட்ரிங். ஃபார் த டைப் கஸ்டமர் இஸ் அன்டிஃபைன்டு ஃபார் மீ அப்படின்னு சிஸ்டம் சொல்லும். சொல்லுமா சொல்லாதா? நம்ம என்ன பண்ணலாம்? ஃபில் ஃபார்முங்கிறத இங்கே ஒரு ப்ரைவேட் வாய்டாவோ வச்சுட்டு ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிற மெத்தடை க்ரியேட் பண்ணலாம், கரெக்டா? இந்த இடத்துல இது ஒரு ஸ்ட்ரிங்கா? அப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங்னு எழுதிக்கிடலாமா? ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு எழுதிக்கிடலாமா? இந்த இடத்துல நம்பரா? மொபைல் நம்பர் தானே? இன்டீஜர் எம்ஓபின்னு எழுதிக்கலாமா? ஸ்ட்ரிங் மெயில் ஐடின்னு எழுதிக்கலாமா? அவ்வளோதான். இந்த ஓப்பனிங் பிரேஸ், இந்த அப்போ இதுதான் மெத்தட் சிக்னேச்சர். இந்த ஓப்பனிங் பிரேஸ் இந்த க்ளோசிங் பிரேஸுக்கு இடையில் அந்தந்த பேங்க் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நிரப்பிக்கலாம். அவங்க என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். அதனால் இந்த டெஃபினேஷனை எம்டியாக விட்டுட்டேன். இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இல்லை. இப்போ இன்னொரு கஸ்டமர் வராரு. இன்னொரு ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறேன். கஸ்டமர், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, செல்வம் அப்படின்னு வச்சுக்கிறோம். கஸ்டமர் செல்வம் ஈக்குவல்ஸ் டு நியூ கஸ்டமர், இந்த லைன் புரியுதா? இப்போ செல்வம்னு இன்னொரு கஸ்டமர் வந்திருக்கார். இப்போ செல்வம் டாட் ஃபில் ஃபார்ம். ஆனால் செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்கிட்ட ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரெண்டு மொபைல் நம்பர் இருந்தால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற மெத்தட் எத்தனை மொபைல் நம்பரை வாங்கும்? ஒரு மொபைல் நம்பரை தான் வாங்கும். அப்போ என்ன பண்ணுறது? அவர், நான் ரெண்டு மொபைல், என் பேர் செல்வம் சார், என்னோடய முதல் மொபைல் நம்பர் வந்து 1234, ரெண்டாவது மொபைல் நம்பர் 123, என்னோடய மெயில் ஐடி அப்படின்னு ஏதோ ஒரு மெயில் ஐடியை கொடுக்குறார், b@b.com அப்படி ஏதோ ஒன்று கொடுக்குறார். இப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் இப்படி கொடுத்தா இங்கே நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்டை வாங்குறீங்க? 3 ஆர்குமெண்ட். ஆனால் கஸ்டமர் எத்தனை ஆர்குமெண்ட்டை கொடுக்குறாரு? 4 ஆர்குமெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அதை வாங்கி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இல்லை, கரெக்டா? அந்த நேரத்தில் தான் அப்போது நம்ம இன்னொரு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறோம். இதே மெத்தடு தான், ப்ரைவேட் வாய்ட் ஃபில் ஃபார்ம் தான், இதே மெத்தடு தான். இதே மெத்தடில் முதல்ல ஸ்ட்ரிங், கஸ்டமர் நேம் செல்வம் தானே, இன்டீஜர் மொபைல் நம்பர் 1, இன்டீஜர் மொபைல் நம்பர் 2, ஸ்ட்ரிங் மெயில் ஐடி. நான் சொல்கிறது புரியுதா? சேம் மெத்தட் நேம், சேம் மெத்தட் நேம், சேம் ரிட்டன் டேட்டா டைப், நோ சேஞ்ச். இந்த மெத்தட் சிக்னேச்சர் எந்த சேஞ்சும் இல்லை. எதில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்குது? நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் சேஞ்ச் இருக்குது. அது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் சேஞ்ச் இருக்கலாம், அல்லது டேட்டா டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸில் சேஞ்ச் இருக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒருத்தர் செல்வம்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல கேரக்டரோ இல்லை பூலியனோ கொடுக்குறாரு, கேன்னு மட்டும் கொடுக்குறாருன்னு வைங்களேன். இந்த கேவை போய் இதில் வைக்க முடியாதுல்ல, அது கேரக்டரில் தானே வைக்க முடியும். இது தான் அப்போது இது ஒரு மெத்தட், இந்த மெத்தடும் ஃபில் ஃபார்ம் வேலையை தான் செய்யுது. இது ஒரு மெத்தட், இந்த மெத்தடும் ஃபில் ஃபார்ம் வேலையை தான் செய்யுது. ஆனால் இதோட டெஃபினிஷன் வேறு, இதோட டெஃபினிஷன் வேறு. ஏன் இது ரெண்டுக்கும் டெஃபினிஷன் மாறுது? ரெண்டுத்துக்கும் கொடுக்குற
ஆர்குமெண்ட்ஸ் வேறு வேறு. இதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேறு வேறு. அப்படி இருக்கிற அப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு மெத்தட் ஒரே மெத்தட் மாதிரி இருக்குது, ஆனால் ரியல் டெஃபனிஷனில் அது வேறு வடிவம் எடுக்குது. இங்கேயும் ஃபில் ஃபார்ம் தானே இருக்குது, ஆமாம். இங்கேயும் ஃபில் ஃபார்ம் தானே இருக்குது, ஆமாம். ஆனால் ஆக்சுவல் டெஃபினிஷன் மாறுதா மாறலையா, வேறு வேறையா மாறுதா மாறலையா? அப்போது வேறு வேறு இன்புட் கொடுக்கும்போது ஃபில் ஃபார்ம் வேறு வேறு முகத்தை காமிக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஃபில் ஃபார்ம்ங்கிற டெஃபினிஷன் வேறு வேறு டெஃபினிஷனை சொல்லுது அப்படின்னு சொல்லலாமா? அதனால தான் இதை பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாலிடெக்னிக். பாலிடெக்னிக்னா என்ன அர்த்தம்? ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில்னு நிறைய டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் பாலிடெக்னிக். பாலி கிளினிக் கேள்விப்பட்டிருக்கோமா? எல்லா டாக்டரும் வந்திருந்தால் ஒரே ஒரு டாக்டர் இருந்தால் கிளினிக், நிறைய டாக்டர் இருந்தால் பாலி கிளினிக். பாலினாலே பலன்னு அர்த்தம். மார்ஃபிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்ஃபிங்னா என்னது? முகத்தை மாற்றுறது. பொதுவாக மார்ஃப் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோவில் ஒருத்தர் முகத்தை எடுத்துகிட்டு மீம்ஸ்லாம் வைக்கிறாங்கல்ல, ஒருத்தர் முகத்தை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் முகத்தை வைக்கிறது, அதான் மார்ஃபிங். அதாவது வேறு வேறு முகத்தை காமிக்கிறது. அப்போது பல வடிவம் எடுக்கிறது, ஒரே மெத்தட் வேறு வேறு இடத்துல வேறு வேறு வடிவம் எடுக்கிறதுனால இதை பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வராங்க. இது புரியுதா? அப்போது வாட் இஸ் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு கேட்டாலோ, அல்லது வாட் இஸ் மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னு கேட்டாலோ, சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் மெத்தட் ஓவர் லோடிங். இருக்கிற மெத்தட் ஒன்று தான், இங்கே வேறு லோடு, இங்கே வேறு லோடு. இங்கே லோடு நம்பர் மொத்தம் மூணு லோடு தான் கொடுக்குறீங்க, மூணு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க, இங்கே நாலு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஆர்குமெண்ட் ஒரு ஆர்குமெண்ட்னு கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்கலாம். அப்போது இந்த மெத்தடை, இதை நான் மெத்தட் ஓவர் லோடிங்னு சொல்லலாமா? இந்த மெத்தடை ஓவர்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் இது மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இப்படி மெத்தட் ஓவர் லோடிங்கில் இந்த மெத்தடுக்கு எத்தனை மெத்தட் க்ரியேட் பண்ணலாம்? எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, மெத்தட் ஓவர் லோடிங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வச்சு தான். இந்த இடத்துல வாய்டுக்கு பதிலாக நான் இங்கே வாய்டு இருக்குது, இங்கேயும் வாய்டு இருக்குது, அதுக்கு பதிலாக நான் இன்ட்டுன்னு போடுறேன், அப்போ இது ரெண்டு வேறு வேறு மெத்தடா அப்படின்னா இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? ரிட்டன் டேட்டா டைப்பை வச்சு மெத்தட் ஓவர் லோடிங் முடிவு செய்யப்படுறது இல்லை, நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வச்சு தான், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை வச்சு தான் மெத்தட் ஓவர் லோடிங்கை முடிவு பண்ணுறாங்க. இது புரியுதா? இதுக்கு இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். மெத்தட் ஓவர் லோடிங்கோட இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். ஏன் இதை கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம்னு சொல்கிறோன்னா, ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மெத்தடு, இந்த லைன் வந்து இதை கால் பண்ணுமா இதை கால் பண்ணுமா நமக்கு தெரிஞ்சிடும், இந்த மெத்தட் இதை கால் பண்ணுமா இதை கால் பண்ணுமா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் மெத்தட் ஓவர்லோடிங்கோட இன்னொரு பேர் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். அப்போ வாட் இஸ் மெத்தட் ஓவர்லோடிங்? இன் மெத்தட் ஓவர்லோடிங் வி ஹாவ் சேம் மெத்தட் நேம் வித் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். த அதர் நேம் ஆஃப் மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் கமிங் அண்டர் பாலிமார்ஃபிசம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? அவ்வளோதான், இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங்.